அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகே டிசைன் ஸ்டுடியோ. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வெக்டரில் ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் CS5ல பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம தளபதியோட இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிட்டு படுத்திங்கன்னா இந்த இமேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் டூலில் மார்க்கெட் டூல் ஷார்ட்கட் கீ எம், கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்ம தனியாக டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இந்த பேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் கிராப் டூலில் நான் பேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா பாடி இமேஜ் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். ஹெட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பெருசாக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி இமேஜ் வந்து கொஞ்சம் ஸ்க்யூ பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம ஸ்க்யூ பண்ணுறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிற இமேஜ் பார்த்திங்கன்னா கேரிகேச்சர் 2D ஆர்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். உடம்பு சின்னதாகவும் தலை வந்து பெருசாகவும் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க பென் டூல்ல மேலே ஷேப் டூல்ல ஷேப்ல எப்பவுமே யூஸ் பண்ணணும். பென் டூல் எப்பவுமே வெக்டர் இமேஜ் பண்ண போறதா இருந்தா எப்பவுமே ஷேப் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஹேர் வந்து நம்ம இப்ப பென் டூல்ல டிரா பண்ண போறோம். அப்படியே நீங்க டிரா பண்ணிட்டே வாங்க. ஹேருக்கு பாத்தீங்கன்னா நான் பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். மைனட்டாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. மேலும் நம்ம வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அப்படியே நீங்கள் தொடர்ந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஹேரை ஒவ்வொரு ஹேரையும் நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீங்கள் எண்ட் பண்ணிவிடுங்க. எதுக்காக நம்ம ஷேப் டூலில் பண்ண போகிறோம்னா, ஷேப் டூலில் நீங்கள் எதனா கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்புறம் எடிட் பண்ண முடியாது, வெறும் பார்த்தா மட்டும் தான் இருக்கும். ஷேப் டூலில் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எதனா எடிட்டிங் இருந்தால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கலர் ஃபில் பண்ணுறோம். ஃபேஸுக்காக நம்ம ஷேப் டூல் போடுறோம். ஸ்கின் டோன்ஸ் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணியாச்சு. ஹேரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே தாடி இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ட்ரா பண்ணுறோம். தாடி இமேஜ் எல்லாம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீங்கள் எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீழேயும் அந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும், அதுக்காக நீங்கள் உள்ள ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. வாயாண்ட ஷேப் போட்டுட்டு இந்த ஷேப்பை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாடி ஃபில் பண்ணிங்களேன் அந்த கலர் வந்து செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்தோடனே
மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாடி கீழே இருக்கிற இந்த ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் பார்ட்டாக நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பென் டூலில் கிரியேட் பண்ணிகிட்டே வாங்க. மேலும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இந்த ஷேவ் எல்லாத்தையும் நீங்கள் பென் டூல்ல நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே வரும். மேலும் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் அண்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கூட இன்னும் கூட இன்னும் அழகாக சூப்பராக பண்ணலாம். அப்படியே நீங்கள் கண்ணாடிலாம் நீங்கள் ஸ்பெக்ஸ்லாம் அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க, சாரி ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம அந்த கண்ணாடிக்கு வந்து கலர் ஃபில் பண்ணுறோம். கிரேடியண்ட்டு கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டர் டோனாக பிளாக் வித் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி நீங்கள் லீனரில் கொடுங்க. ப்ளூ கலர் ஃபில் பண்ணி பார்க்குறேன், செட் ஆகலை. நம்ம பிளாக்கே கொடுத்துக்கலாம், பிளாக்கே நல்லாயிருக்கு. அதையே நம்ம டூப்ளிகேட் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணாடிக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க, ரேப் பண்ணி கொஞ்சம் அந்த கண்ணாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணாடிக்கு மேலே அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ஜாயிண்டிங்லாம் நீங்கள் பென்டூலில் ட்ரா பண்ணிட்டே வாங்க. அப்புறம் இந்த காதுக்குள்ளே இருக்கிற ஷேடோலாம் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பென்டூல்லையே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கலர் டோன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐப்ரோவில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன விட்டுருக்கோன்னு சொல்லி செக் பண்ணலாம். அந்த ஃபேஸ் ஸ்டோன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃப்ரீஸ் கொடுத்தது செட் ஆகலை, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம் சாண்டல் கலரில்.
நம்ம நோஸ் அடுத்து நோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்ஜில் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணால் போதும். எட்ஜில் மட்டும் ஸ்ட்ரோக் மாதிரி நீங்கள் டபுள் ஸ்ட்ரோக் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கலர் டோன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கண்ணாடி பக்கத்தில் இருக்கிற நோஸ்க்கு மேலே இருக்கிற ஷேடை கூட நம்ம அந்த ஸ்கின் டோனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்ம வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயும் வருது, நீங்கள் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபேஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டெப்த் வர்றதுக்காக அந்த ஃபேஸ் கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபேஸ் கலரையே கொஞ்சம் டார்க் டோனாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ப்ரஷ் பண்ணிக்கலாம். எட்ஜில் மட்டும் நீங்கள் அந்த கலர் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மாஸ்க் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலர் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஆல்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் கார்னரில் ஆல்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணால் போதும், அந்த கலர் வந்து ஷேப்புக்குள்ளே ஃபில் ஆகிடும். அந்த நோஸ் பக்கத்தில் இருக்கிற நம்ம கலர் டோன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் நம்ம பண்ண மாதிரியே தான் ப்ரஷ்ஷில் நம்ம கலர் ப்ரெஷ் பண்ணலாம். அந்த கலர் டோன்லேயே எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்துக்காக தான், ஷேடோ மாதிரி வருதுல்ல அதுக்காக தான். அந்த ப்ரீவியஸ் ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த தாடி இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பிசுறு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை நீங்கள் ஏ டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் டூலில் பண்ணணுன்றது. இதனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எதனா விட்டுருக்குமான்னு சொல்லி செக் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிறேன் ஹெட்டை மட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் நம்ம பென்டூல்லையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பென்டூலில் நீங்கள் ஷேப்பில் கிரியேட் பண்ணுங்கள். எப்பவுமே மேலே பார்த்தீங்கன்னா பென்டூல் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ஷேப் டூல். அதில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எதுனா நீங்கள் கரெக்ஷன் பண்ணனா கூட மறுபடியும் நீங்கள் எப்போனா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரினா நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வரோம். ஷர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டு என்ன கலர் டோன் நீங்கள் ஐ ட்ராப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் ஷர்ட்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா காலர் பக்கத்தில் இருக்கிற அந்த டிசைனை நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ளூலேயே கொஞ்சம் டார்க் டோனாக கூட கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம காலர் கிரியேட் பண்ணுறோம். ஷர்ட்டில் இருக்கிற காலர் ஓகே. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாலையும் ஷேர் ஷேர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரா பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஷர்ட்லேயும் நீங்கள் இந்த ஷேப்புக்கு எடுத்த மாதிரி நம்ம பென் டூலில் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். டார்க் டோன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஷர்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோ மாதிரி இருக்குது, அதை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். கிரியேட் பண்ணி பிளாக் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளரில் காசின் பிளரில் நம்ம கொஞ்சம் டெப்த்துக்காக நம்ம எஃபெக்ட் கொடுக்குறோம், கரெக்டான ஃபீல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அந்த ஷேப்பை நம்ம கிளிப் மாஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் பிளர் கொடுத்தீங்களா அந்த ஷேப் வந்து நீங்கள் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சி கார்னரில் செலக்ட் பண்ணிக்கலாவே அந்த ஷேப்புக்குள்ளே இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே மாஸ்க் ஆகிடும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காலரில் இருக்கிற இந்த ஒயிட் ஷேடோலாம் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஷர்ட்டில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பென் டூலில் ஷேப் டூல்லையே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு சொல்லி நீங்கள் ஐட்ராப்பர் டூலில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் டோனு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்தனா நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம டீப்பாக நம்ம செக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸும் நீங்கள் பண்ணலாம். ஆக்ட்ரஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இல்லை, உங்களோட ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த கொரோனா டைமில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சேஃபாக இருங்க, யாரும் வெளியே போக வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பென் டூலில் டீப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் ஷர்ட்டில் நீங்கள் டீப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணினீங்க ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவாக நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எடுத்து ஒன்று ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் டீப்பாக நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பென்டூலில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த சின்ன இடத்த நீங்கள் விடாதீங்க, எல்லா இடத்தையும் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற ஹேண்டு அந்த ஹேண்டு கீழே இருக்கிற ஷேடோவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கலர் பார்த்திங்கன்னா, ஷர்ட்டு ஷேப் ஃபில் பண்ணணும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இந்த லைன்ஸோடு நம்ம கிளிக் மாஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு லைன் ட்ராப் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லைன் இப்போ நம்ம லைன் போட்டோம்ல, அந்த எல்லா லைனையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டேக் நம்ம ஐடி கார்டு டேக் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பென்டூலில் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கரெக்டாக மைனூட்டாக நீங்கள் ஒன்று விடாமல் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே இருக்கிற ஷேடோவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷில் நீங்கள் அந்த ஸ்கின்னோட டோன்லேயே டார்க்கர் டோனில் எடுத்துகிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சுற்றி சுற்றி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லைன்ஸையும் நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு இதுவை பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்குள்ளே நம்ம இதை கிளிக் மாஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டார்க்கர் டோனில் இருக்கிற பிளர்ரான இந்த எஃபெக்ட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க அதை கொஞ்சம் நம்ம லைட்டர் டோனாக வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3, 4 அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 90%, 10% நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடி கார்டில் இருக்கிற நம்ம ஷேடோ கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டில் இருக்கிற காலேஜ் நேம் நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கோம். சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நாங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த டேக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆன மாதிரி எஃபெக்ட் நம்ம ஷேப் டூல்லையே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டேக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ரிப்பன் எஃபெக்ட் மாதிரி வர்றதுக்காக நம்ம இன்னர் ஷேடோ கொடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லேயர் ஸ்டைலில் வந்து எஃபெக்ட்ஸ் வரும். உங்களுக்கு ஒப்பாசிட்டி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். டெப்த் ரொம்ப அதிகமாக இருக்கா வேணா
இப்போ அதே டெக்ஸ்ட் நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஆல்ட் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாவே டூப்ளிகேட் வந்து வந்துடும். எந்த ஷேப்பு எந்த டெக்ஸ்ட் இருந்தாலும் நீங்கள் ஆல்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துடும். ஓகே, டோட்டலாக நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இமேஜஸையும் இப்பயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த காலர் பார்த்திங்கன்னா காலர் எட்ஜில் பார்த்திங்கன்னா டெப்த்துக்காக நம்ம இன்னர் ஷேடோ கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இன்னர் ஷேடோ பார்த்திங்கன்னா டவுன்லேருந்து நான் அப்பு போகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை நான் மெர்ஜ் பண்ணிவிட்டேன், அதனால் உங்களுக்கு கட் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளர் எஃபெக்ட் கொடுங்க. ப்ளரில் காஸின் ப்ளர் கொடுத்துருக்கோம், லைட்டாக கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கேன், அதை கம்மி பண்ணிக்கிறேன். எல்லா இடத்தையும் நீங்கள் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து நம்ம ஹேரில் இருக்கிற ஒவ்வொரு பிசிறையும் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிகிட்டே வரலாம். பின் டூல்லையே அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஹேரையும் நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப நிறைய நிறையலாம் வேணாம், கொஞ்சம் நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். ஏன்னா நிறையலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டே வாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் ஆர்ட்டு, 2D கேரிகேச்சர், பென்டூல் ஆர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பென்டூலில் நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரே கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஹேரையும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த பிளாக் கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் மைனட்டாக நீங்கள் ஹேரை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பென் டூலில் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரா பண்ண ஹேரை எல்லாத்தையும் நம்ம க்ரூப் பண்ணிக்கலாம். வெளியில் வந்திருக்குல்ல, அதனால் நம்ம இந்த ஹேர் எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, அதை ஹைட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் இ கொடுத்தா மெர்ச் ஆகிடும். அந்த மெர்ச் பண்ண ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பிளாக் கலர் ஹேருக்குள்ளே நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீவியஸ் இமேஜையும் இப்போயும் நம்ம ஒர்க் பண்ண இமேஜையும் பாருங்கள். லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ F7. ஓகே, ப்ரீவியஸ் இமேஜுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸையும் நீங்கள் இந்த மாதிரி வெக்டர் ஆர்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேயும் ஷேர் பண்ணிக்கிறோம்.
இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் உங்களோட ஃபோட்டோஸும் நீங்கள் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த நீங்கள் மைனூட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், பி சேஃப். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்தால் தான் இந்த கொரோனா வைரஸை நம்ம கண்டிப்பாக தடுக்க முடியும். அதனால் வீட்டில் எல்லாரும் சேஃபாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. நம்மளுக்காக தான் பார்த்திங்கன்னா போலீஸும் சரி டாக்டர்ஸும் சரி எல்லா ஊழியருக்கும் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளருக்கும் சரி எல்லாரும் உழைச்சிட்ருக்காங்க. யாரும் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. அவசர தேவைக்காக மட்டும் கண்டிப்பாக வெளியே போங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு தான் கண்டிப்பாக வெளியே போகாதீங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் கை கழுவி சாப்பிடுங்க. வெளியே போகும்போது சரி வீட்டுக்கு வரும்போது சரி கை கால் நல்லா கழுவிட்டு உள்ள வீட்டுக்கு வாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் மைனூட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நெத்தியாண்டை பார்த்திங்கன்னா இங்கே ஷேடோ மாதிரி எஃபெக்ட் வருது. அந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னாலே தெரியும் அந்த ஃபீல் வருது. அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் கலர் கொடுத்துருக்கோம்ல அதில் நம்ம மாஸ்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேடோவை நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்மளோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஏகே டிசைன் ஸ்டூடியோ. இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலும் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபோட்டோஸ்க்கு வேறு என்ன இன்னும் அழகு கொடுத்தலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். ரெண்டு டூப்ளிகேட்டாக அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா மாஸ்க் பண்ணியிருக்கேன், ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இந்த வெளியே இருக்க இமேஜை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக கீழே பாட்டமில். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு அந்த சர்க்கிள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரீவியஸ் இமேஜையும் இப்போ ஒர்க் பண்ண இமேஜையும் பாருங்கள். மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் ஏகே டிசைன் ஸ்டூடியோ. நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பி சேஃப், ஸ்டே ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.